எல்லோருக்கும் வணக்கம். அந்த காலத்துலலாம் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஃபோனோ இந்த மாதிரி செல்லோ எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் கூட மனுஷாலாம் வந்து நிறைய வந்து ஒன்று சேர்ந்து கூடி இருந்தான் இல்லையா? யாராவது நம்ம ஒரு ஆத்துக்கு போகணுன்னா நம்ம யாருக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு இருக்கீங்களா, வரலாமா, எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்லாம் கேட்டதே கிடையாது இல்லையா? அவள் பாட்டுக்க வருவா, நம்மளும் போவோம், ஆற்றுல இருக்கிறத அவ கொடுப்பா, நம்மளும் வந்தவாளுக்கு முதல்ல ஒரு காஃபியை கொடுத்துட்டு அப்புறம் என்ன முடியுமோ நம்ம பாட்டுக்கு இது பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ளே நிறையவே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? எந்த ஒரு கம்ஃபர்ட்ஸும் எதிர்பார்க்கல. நமக்கு வந்து அன்பு, பாசம், அரவணைப்பு இதெல்லாம் வந்து முக்கியமாக இருந்தது. பட் காலம் மாறி 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 இப்போ எப்படி ஆயிடுத்துனாக்க, ரொம்பவே அதாவது கம்யூனிகேஷன்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷன் ரொம்ப வளர 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 மனுஷங்கள்லாம் விலகி 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 போயின்ட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லா கையிலையுமே ஃபோன் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே கம்மியாயிடுச்சு இல்லையா? மேபி சில விஷயங்கள் நான் வந்து சோஷியல் மீடியாவை நான் தப்பு சொல்லவே மாட்டேன், ஏன்னா நிறைய பேரை இணைச்சிருக்கு. பட் இருந்தாலும் அப்போ இருந்த அந்த ஒரு பாச வலையில் இப்போலாம் இருக்கோமா, அந்த ஃபேமிலி பாண்டிங் இருக்கா அப்படின்னாக்கா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இது வந்து கொஞ்சம் மனசு வருத்தமாக தானே இருக்குது சொல்கிறதுக்கே. பட் வந்து நாமளும் சரி, நம்ம அடுத்த சந்ததியாருக்கும் சரி, இந்த விஷயம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இல்லையா? ஏன்னா இதே மாதிரி போயிட்டே இருந்ததுனாக்கா நாளைக்கு ஜஸ்ட் ஒரு அப்பா அம்மாவை பார்த்து ஒரு ஹாய் அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு வந்துருமோன்னு ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஸோ நாம் வந்து நம்மளுடைய ஒரு ஹியூமன் வேல்யூஸ் அதோட இம்பார்ட்டன்ஸை வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் இப்போதைக்கு இருக்கும். ஒரு நல்ல விடிவு ஏற்படுன்ற நம்பிக்கையோடு நான் தேங்க்யூ.